ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கென்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிராப் மசாலா. இந்த ரெசிபி நான் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இதை எங்கள் வீட்டில் நண்டு அசாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிராப் எப்போ வாங்கினாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா அதோடய டேஸ்ட்டும் இருக்காது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸி மெத்தட். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நண்டு அசாதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொட்டு, ஒரு நட்சத்திர சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா, மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதை மூடி நம்ம மசாலாத்தூள் அரைச்சிக்கலாம். மசாலாத்தூள் அரைச்சி எடுத்துட்டு 1 கப் தேங்காய் போட்டு அதையும் அரைச்சி நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுட்டதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாத்தூளை அதில் போட்டுக்கலாம். மசாலாத்தூள் எண்ணெயில் ரொம்ப பொரியக்கூடாது, தீஞ்சிடும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் 2 பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வேகணும், அடியும் பிடிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம். நண்டு போட்டுட்டு கிண்டிட்டு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆல்ரெடி நண்டுலேருந்து ரிலீஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நண்டு நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நண்டு கொஞ்சம் வெந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிராப் மசாலா ரெடி. சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு நல்லா வெந்து உள்ள மசாலா நல்லா ஏறியிருக்கு. சுவையான காரசாரமான நண்டு அசாது ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.